நெத்தி போட்டாட்டமா வடைய சுட்டுக்கணும் 10 பைசா அன்றியே, அது நியாயமா? நியாயம் இல்லாம என்ன அவளை ஏறிக்கிட்டு போகுத? அத்த சட்ட இறக்கி விட. அப்படி சொன்னா இந்த அர்த்தம்? அதான் அர்த்தம். துண்ணா துணுக்கு துணியாட்டு போங்கடி. என்னம்மா சரக்கு ஒத்தியா இருந்தா துட்டும் ஜாஸ்தியா இருக்கும். என்ன ரெண்டு வடை கொண்ட வடையெல்லாம் தீந்து போச்சியா? இத்தோட 24 வடை தின்னு இருக்க. இன்னமே வடை கேட்ட வடை சட்டியை தான் துண்ணணும். அப்பா இதுவரைக்கும் ஓசில 24 வடை தின்னாச்சு, நாளைக்கு குடுக்கலன்னா வடை சட்டியை தான் தின்னணும். அடா பாவி கான்ஸ்டபிள், அடாவடி யாயா காட்டி கொடுத்த உனக்கு ஓசி வரையா? ஓசி துட்டேடு. உன்னாலதான் என் வேலை போச்சு. எனக்கு வேலையை வாங்கி கொடு, நான் துட்ட எடுக்கிறேன். பாட்டில டெஸ்ட் பண்ண சொன்னதே? உன்னை யாரு பாட்டில சாராயத்தை ஊத்தி தண்ணீர் குடுக்க சொன்னது? இப்ப என்னன்றே நீ? என்னன்றே துண்ண வரைக்கும் துட்ட எடுத்து கீழே வையன்றேன். என் வேலையை வாங்கி குடுன்றேன். நல்லா இருக்குதே நியாயம்? யோ மரியாதையா துட்ட எடுத்து கீழே வைக்கல, வேட்டி சட்டி அவுத்து வச்சுட்டு ஓடு. என் வேலையே போயாச்சு, எத்த அவுத்தான? என்னோட வேலை போனதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான். அப்ப இப்ப வேலையில இல்லையா? இல்லதான் இருக்கிறேன். பாவமே, ஒன்னால வேலை போச்சுன்னா நீ தான் வேலை கொடுக்கறதா நியாயம். எனக்கு திருடல புடிச்சுதான் பழக்கம். அவங்கிட்ட போய் எனக்கு வேலை கொடு அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? அதனால நீ வேலை கொடுக்கறதா நியாயம். எனக்கு வேலை வேணும். வேலை தானே பாரியா? இங்க வடை சட்டி, இட்லி பானை, அண்டா கொப்புரை எல்லாத்தையும் நீதான் விளக்கணும். வீட்டுல அதைத்தான் நான் செய்யறேன், இங்கேயும் விளக்கிறேன். பருப்பு மசாலா அரைக்கணும். அரைக்கிறேன். கிணத்துல இருந்து தண்ணி இழுத்து கொண்டு வந்து ஊத்தணும். ஊத்துறமா? சத்தியமா சொல்றேன், வயிற்று பொழப்புக்காக நீ எத்த சொன்னாலும் அத்தான் நான் செய்யறேன். சரி, இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன், அத்த போய் அற. ஆண்டவா ஆரம்பமே அறவையா? ஜகு உன்ன பாக்குதா? வந்து கஸ்தூரி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குஷி மேல இருக்கா? குஷியா தாவாய்? அவளை படுக்குழியில தள்ளிட்டியா? அரே கியா பாத்தே, நீ சொன்னாலும் அந்த தப்பு நாங்க செய்யறான் இல்ல ஜக்கு. அப்போ கஸ்தூரி? நாம கெடுக்க மாட்டாங்க ஜக்கு. நானே ஒரு தாய்தா, எல்லாருக்கும் சைத்தான் ஆயிட்டா. பகவான் நம்ம சும்மா விடுறான் இல்ல. பல பொண்ணுக்கு நான் நாயா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காவது தாயா இருக்கணும். அவ கெட்டு போகல ஜக்கு. பெரிய தவிர சொல்லிச்சதும் பயந்த தப்பிக்க வச்சுட்டேன். ஜக்கு நீ இந்த குப்பத்து மேல இருக்காதே, போலீஸ் உன்ன தேடுறான். எங்கேயாவது ஓடிப்போ. எங்க ஓடுறது? எல்லாம் விட்டு போச்சுன்னு நினைச்ச அந்த ஆண்டவ மறுபடியும் பாசத்தால கட்டி போட்டான். ஜெயக்குமாருடைய ஜாதகம் தெரிஞ்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான். எங்க வந்துகிட்டே இருக்கான், வந்துருவான். ஜெயக்குமாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜெயக்குமார் செத்தான்னா அவருடைய வரலாறு இந்த லயன் கோவிந்தன் எழுதணும். உங்களுக்கு நான் எப்படியோ அப்படியே. எங்க வரான், எதுக்கு வரான், எப்ப வரான்? பஸ்ல வரான் காலையில. விடாத, உடனே கையோட கூட்டிட்டு வா. வாவ் டேய், அடே உன்னை தேடாத ஹாஸ்பிடல் இல்லடா. என்னையா? ஆமா தெரிஞ்சதுப்பா, நான் உனக்காக தேடாத இடமே கிடையாது. உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம தான் எல்லாரும் ஹாஸ்பிடலுக்குள்ள தள்ளுவோம். இந்த கடப்புல நம்பி எவ்வளவு தள்ளிட்டானே. டேய் கண்டுபிடிச்சிட்ட எதிரி ஒருத்தனை நான் புடிச்சு வச்சிருக்கேன். அவரை கடத்திட்டு போறதுக்காக கணக்கு பிள்ளைதான் இந்த பிளான் பண்ணிருக்கான். எங்க போகுது அந்த நாய்? அந்த கோகுல்தாஸ் வீட்டுல தானே வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். வரமா. டே மச்சான், யாருமா எதிரி? என்கிட்ட சொல்லுமா, சும்மா அம்பேல் பண்ணிடுவேன். நானே பாத்துக்கிறேன். ஏமா லயன் கோவிந்தா? நீ லயன் கோவிந்தாங்கிற பேரை எடுத்துட்டு லயன் ஜெகதல போறதா வச்சுக்க? ஏண்டா நல்ல கண்ணு, என்ன இருக்கும் இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்த? கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்கும். கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சுடா.
பணத்தை பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். என் ஃப்ரெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு போய் சொல்லி ரெண்டு பயல்களை தப்பிச்சு வந்துட்டீங்கல்ல, எப்ப எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. பாட்டில் போடுறவன் பாட்டிலேயே போயிடுவான்னு சொல்லுவாங்களே லைன் கோவிந்தா. எங்க வச்சிருக்க சொல்லு, கொல்லுவேன். கோகுல்தாஸ், நீ அவங்களுக்கு கூட்டாளிய? பயந்தவங்களை பயமுறுத்தனா நான் சும்மா இருப்பேனா? விருந்தாளியா வந்திருக்கிறான் லைன் கோவிந்தன். உனக்கு விருந்தாளி, ஆனா எனக்கு என் பரம விரோதிய பதுக்கி வச்சிருக்கிற பகையாளி. உனகிட்ட புனிய பதுக்கி வச்சிருக்கிற இடத்தை கேடு முட்டாள். ஜக்கு இருக்கிறார எனக்கு தெரியும், உன் தங்கச்சிய எந்த கோலத்துல எங்க வச்சிருக்கிறா அதுவும் எனக்கு தெரியும். இல்லாதவங்கிட்ட போய் சொன்னா எனக்கு என்ன ஆக போகுது? ஜக்கு இங்க இருக்கா? தயவு செஞ்சு சொல்லு, அதுக்காக நீ என்ன கேக்குறியோ என்ன செய்ய சொல்றியோ சத்தியமா நான் செய்யறேன். அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். நான் அவமானப்பட்ட அந்த குப்பத்துல அந்த ஜக்கு உன் கையாலேயே சாகணும், அதுதான் என் ஆசை. சாகடிக்கிற கோவில்தா, சாகடிக்கிறேன். ஆனா அவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு. பாத்திரப்படாது, அவனை காட்ட வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட காட்டுறேன். இப்ப நீ போகலாம். கம் ஆன், போ போ. நீ என்ன ஏமாத்த மாட்டிய? வழி தீர்க்க வேண்டிய நேரத்துல நீ அவன்கிட்ட ஏமாறாது, எனக்கு அது போதும். நிம்மதியா நீ போகலாம். எப்படி லைன் கோவிந்தா? இப்ப விடு உன் இஷ்டத்துக்கு. லைன் 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 லைன். அரே கணக்கு பிள்ளை, நான் போய் ஏக் பாஸ் சொல்றேன். எந்த படியும் நாங்க ஏறதில்லை, எல்லாரும் இங்கதான் ஏறாங்க. உங்க முதலாளி சொன்னா நம்ம கஸ்தூரி அனுப்பிடுறோம். என்னடா இது, கவர்மெண்ட் ஆபீஸ்லதான் கண்டிஷன் போடுவாங்க, இங்கேயுமா? தாராபாய் 2000. இது என்ன பெருசு? பெருசுன்னு லபக்குன்னு புடிங்கிட்ட வந்ததே உள்ளாமா? விடாதே, ஆனா கஸ்தூரிய மாத்திரம் விட்டுடு. கஸ்தூரி இவன் நம்பிக்கையோட சொல்றான். ஆமா கஸ்தூரி, ஹோட்டல்ல ஒரிஜினல் நெய்ல ஸ்வீட் இருக்குதோ இல்லையோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ சுத்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாரு, எங்க முதலாளி நினைச்சிருந்தா உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாது. கலை ஆர்வம், கலை பித்து, வாட்டத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசை, ஒரு துணிப்பு. யார் யாரை எங்கெங்க வைக்கணும், எப்படி எப்படி நடத்தணும், இதெல்லாம் எங்க முதலாளிக்கு அத்துப்படி. நீ தைரியமா வாமா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, இது சத்தியம். இது வரைக்கும் கண்ணியமா காப்பாத்தின இந்த அம்மா இனிமேலே எனக்கு எடுத்துட்டு போறாங்க. வரே, கண்டிப்பா வரே, வரேம்மா.